ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் டாப் ஃபார்மேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குது, எப்படி ப்ரைஸ் ஏறி இறங்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு கெயில் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் ஃபார்மேஷனாக நான் பார்த்தேன். அதனால் வந்து நான் இந்த கெயிலில் வந்து ஒரு 80 குவான்டிட்டி போட்டிருக்கேன். இப்போது நான் போட்டதுலேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட் வந்து இப்போது டபுள் டாப் வந்தாலே கீழே தான் போக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மார்க்கெட்டு இதோ இந்த இடத்துல நான் ஆர்டர் போட்ட இடத்துலேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆர்டர் போட்ட இடத்துலேருந்து கீழேவும் வந்துருச்சு, கீழே வந்து லோ டச் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்தா மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஆக்சுவலாக இப்போது நிறைய பேர் பேனிக் ஆகியிருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துலேருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆன செல்லிங் வந்து இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு நம்ம இது செல்லிங் தான்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது மேலே ஏறி போச்சு. சரிங்களா, இது வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் டாப்பை பார்த்துடலாம். டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து 1 ஹவரில் காட்டுறேன். இப்போது 1 ஹவரில் மேலே இருக்கிற பிளாக் லைன் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் லைனு அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் மாதிரி. அந்த லைனு எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் போய் ரீச் பண்ணியிருக்கோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸே கீழே தள்ளியிருக்கு. இந்த ப்ரைஸு இதுக்கு மேலே அக்செப்ட் ஆகலை, கீழே தான் போயிருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு, திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு டச் பண்ண போயிருக்கு, திரும்பவும் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் டாப்பு, டபுள் டாப் வந்தாலே வந்து செல்லிங் தான் கிடைக்கும், செல்லிங் கிடைக்கும். ஆனால் வந்து மார்க்கெட்டும் நமக்கு அதுக்கு மாதிரி கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும். எதுவுமே இதில் என்ன சொல்கிறது 100% சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து நான் வந்து இதில் டபுள் டாப் ஃபார்மேஷன் பார்த்தேன். சரி, இதில் செல் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, செல் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் செல் பண்ணதுக்கப்புறம் இப்போது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் பாசிட்டிவ் சைடில் போயிடுச்சு. சரிங்களா, ஆனால் இது செல்லிங்கில் தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் க்ளோஸ் பண்ண போகிறது வந்து இதுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறான். ஆனால் அவன் இந்த மாதிரி மேலே ஏற்றுறதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஒரு கேண்டில் வந்து எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேண்டில், 1 ஹவர் கேண்டில், இதில் நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பாங்க. இப்போது இதுவே வந்து நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும். 15 மினிட்ஸில் இது போல் ஏறுற மாதிரி ஏறி நிறைய பேரோட ஸ்டாப் லாஸை அடிச்சிட்டாங்க. சரிங்களா, நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது. நம்ம போட்டு வச்ச ஸ்டாப் லாஸ் என்னவோ அந்த ஸ்டாப் லாஸ்லேயே இருக்கட்டும். நம்ம போட்டு வச்ச டார்கெட் வந்து கரெக்டாக ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டார்கெட்டை கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக டார்கெட் வைக்கிறதுக்கு நம்ம ஃபிபினாசி எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து சிஸ்டமில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த ட்ரேடிங்கில் டபுள் டாப் ஃபார்மேஷனில் ப்ரைஸு மேலே போச்சு. மேலே போயிருந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக நான் பாசிட்டிவில் தான் இருந்தேன். இந்த 80 குவான்டிட்டியும் வந்து ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 60 ருபீஸ் கிட்டே எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. 60 ருபீஸ் கிட்டே நான் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். திரும்ப பார்த்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 90 ருபீஸ்க்கு போயிடுச்சு, -90 ருபீஸ்க்கு, 95 ருபீஸ்க்கு போயிட்டு திரும்பவும் இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரேடரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, பயமுறுத்துறதுக்காக பண்ணுற சில ட்ரிக்ஸு. நம்ம வந்து இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் மார்க்கெட்டு ட்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். வெயிட் அண்ட் சீ, இதை பிரேக் பண்ணி கீழே போதான்ட்டு. இப்போ வந்து டைம் வந்து 12:59. சரிங்களா, 12:59க்கு இது போல் வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்திருக்குது. ரிவர்சல் கேண்டில் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே போச்சுன்னா மார்க்கெட்டு டவுனில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது கூட வந்து நம்ப முடியாது, இதுக்கு அடுத்து கூட மேலே போனாலும் போகலாம். நமக்கு மார்க்கெட் கீழே வந்தால் தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டு. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து வீடியோவை பாஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து ரீச் ஆன பிறகு நான் வந்து திரும்பவும் வந்து ரெக்கார்டிங்கில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ராக்கெட் ஆர்டரில் என்னோடய டார்கெட்டை வந்து இப்போ ட்ரையல் பண்ண போகிறேன். 343.10 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு, 0.10. ஓகே,
இந்த ப்ரைஸ் வந்தால் என் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும். த்ரீ ஃபார்ட்டி த்ரீ டென். நான் வந்து மேலே ஏற ஏற வந்து அதை செல் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ப்ரைஸை மட்டும் இப்போ ட்ரையல் பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டு மூணு ஆர்டர் போட்டேன், ஒரு ரெண்டு மூணு வாட்டி சின்ன சின்ன குவான்டிட்டியாகவே செல் பண்ணிகிட்டே வந்தேன். அது மேலே ஏற ஏற செல்லிங்லேயே போட்டுட்ருந்தேன். இப்போது ப்ராக்கெட் ஆர்டரில் இதுதான் ஒரு கன்ஃபியூஷனு, ப்ரைஸுங்க வேறு வேறையாக மாறி போயிருக்கு. 347ல் ஒரு ட்ரைலிங்கு, 343.10. ட்ரையல் பண்ணும்போது பார்த்து ட்ரையல் பண்ணோம், நம்ம மாற்றி ட்ரையல் பண்ணிட்டோம்னா வந்து ப்ராப்ளம் ஆயிரும். நெகட்டிவில் இருந்தது மார்க்கெட் இப்போ பாசிட்டிவ் வந்துட்டுருக்குது. இப்போது நீங்களே பார்த்தா தெரியும், அவன் வந்து மேலே ஏறினதுன்றது வந்து நம்மளை பேனிக் ஆக்கிறதுக்கு, நம்மளை பயமுறுத்துறதுக்கு. ஆக்சுவலாக ட்ரெண்டு என்னவோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு இதில் எல்லாத்தையும் ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக. மார்க்கெட் இன்றைக்கி கீழே தான் போகும், அதனால் வந்து நான் இது போல் கரெக்டாக வந்து டபுள் டாப் ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 343.10 தான் வந்து ட்ரையல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் லைனு, இந்த க்ரீன் லைனுக்கு தான் வந்து என்னோடய டார்கெட் வந்து வைக்கிறேன். அதில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இப்போது ப்ராக்கெட் ஆர்டரில். ஓகே, இப்போ வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ராக்கெட் ஆர்டரில் நான் கொடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து 343.10 வந்து ட்ரையல் பண்ணியாச்சு டார்கெட்டு. ஏன்னா டார்கெட் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நான் வச்ச டார்கெட்டை விடவும் அதிகமாகவே வரும், ஆனால் வந்து நம்ம வந்து சேஃப் ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து இருக்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ட்ரேட் பண்ணுறோம், சேஃபாக வெளியே வந்துடலாம். இப்போது இதோட சார்ட்டு பார்க்கலாம். சார்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா 343.10, அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து இப்போ டச் பண்ண போகுது, என்னோடய டார்கெட் வந்து ரீச் பண்ண போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள். இது வந்து இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன்னால் தான் வந்து இதெல்லாம், இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்தாலே நமக்கு வந்து மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது சரியான இடத்த பார்த்துட்டு சரியான என்ட்ரி நாம தான் கொடுக்கணும், செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். சரிங்களா, அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இதை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வைஸு கரெக்டாக வைக்க தெரிஞ்சிட்டோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். அது கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். வேணாம், பேப்பர் ட்ரேட் பண்ணி பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். பேப்பர் ட்ரேட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதை நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ண பண்ண தான் வந்து நீங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோஸு நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லிங் வந்து க்ரியேட் ஆகுது. நம்ம வச்சுருக்கிற டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 343.19, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சப்போர்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம் க்ரீன் கலரில். அதுக்கு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணணும், நம்ம டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட லோ வந்து இந்த கேண்டிலோட லோவை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலோட லோவை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. அது வந்து கரெக்டாக அந்த க்ரீன் லைனை டச் பண்ணும்போது நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு போயிட்டு எக்ஸாக்டாக டச் பண்ணுதுன்ட்டு.
அப்படியே என்ன சொல்கிறது, இந்த லைனை டச் பண்ணிட்ட பிறகு அதுக்கடுத்து வர மூமெண்ட்டை வந்து நம்ம வர்றத வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. யா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிகிட்டு இருக்கும்போதே சடனாக வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் கிடச்சிருக்குது, நல்லாவே இறங்கிட்டுருக்கு. அந்த லைனை டச் பண்ணணும், அந்த லைனை டச் பண்ணால் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், திரும்பவும் வீடியோ வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் லோ வந்து பிரேக் பண்ணி, ஆ ஓகே, நம்ம டார்கெட் அச்சீவ்டு. ஓ, இன்னும் ஒரு 5 பைசா இருக்குது, 5 பைசா கீழே இறங்கிச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ்டு. வெயிட் பண்ணலாம், 343.10 தான் நம்ம வச்சது, அதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியரஸ்ட் நம்ம டார்கெட் கிட்டே வந்துருச்சு, பார்க்கலாம். ஆக்சுவலாக அச்சீவ் ஆயிருச்சா என்னன்னு தெரியல, வச்சு பார்க்கலாம். இல்லை, இன்னும் அச்சீவ் ஆகலை, பார்க்கலாம். 343.10 வந்துச்சுன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிரும். டார்கெட்டு அந்த லைனை பிரேக் பண்ணோம், இப்போ அது ஒரு சப்போர்ட் லைன் மாதிரி பிஹேவ் பண்ணுது, பார்க்கலாம். நம்ம ஏன் அந்த லைனை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த லைனுக்கு கீழே போச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் இந்த இடத்துல நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு கூட திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. அந்த சப்போர்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி கீழே இறங்கிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பாசிட்டிவ் தான், நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்படி போகுது பாருங்கள். இதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தை மக்கள் மனசில் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது 10 டச் பண்ணிருச்சுன்னா நமக்கு புக் ஆயிரும் ப்ராஃபிட்டு ப்ராக்கெட் ஆர்டரில். பட் வந்து டச் பண்ணது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் மேலே ஏறுது. ஓகே, நான் ப்ராஃபிட் வந்து புக் ஆன பிறகு நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், திரும்பவும் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லைனு, இந்த க்ரீன் லைனே கூட சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் அதுத்தோடு வந்து என் டார்கெட்டை வச்சுது. நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்த்தோன்னா சார்ட்டை இதெல்லாம் நமக்கு முன்னாடியே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% ஆனால் யாராலையும் சொல்ல முடியாது. இப்போவே கூட இது வந்து எப்படி வேணாலும் போகலாம், நமக்கு லக் இருந்தால் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கணும், வெயிட் அண்ட் சி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்னுட்டு. ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்து இந்த அளவுக்கு லென்த்தியாக இறங்கியிருக்கு பார்த்தீங்களா, 1 ஹவரில் இவ்வளோ அளவுக்கு செல்லிங் கிடச்சிருக்கு. இது நம்ம 15 மினிட்ஸில் போய் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்ல செல்லிங், இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும், நம்ம போடுற குவான்டிட்டி பொறுத்தது பாயிண்ட்ஸ் எல்லாமே. பார்ப்போம், இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நல்ல ப்ராஃபிட்டில், ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். இப்போ வந்து டைம் வந்து 1:36. இந்த கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து முடியறத வச்சு தான் நம்ம வந்து டிசைடே பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி முடியுதுன்ட்டு. இவன் வந்து இப்போ ரிவர்சல் கேண்டிலாக போட்டான்னா நம்ம அப்படியே வெளியே போகிறது தான் நல்லது. அப்படி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டான்னா, இதோ இந்த மாதிரி வந்ததுனால தான் ரிவர்சல் கேண்டிலு, இது போல் வந்தால் ரிவர்சல் கேண்டிலு உஷாராகிக்கணும். சப்போர்ட்லலாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஆனால் இன்னும் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை, கேண்டில் வந்து முழுசாக க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து 1:45 தான் இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம அதையும் பொறுத்திருந்து பார்த்துட்டு இது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து டெசிஷன் எடுப்போம். 1:45 தான் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நான் வந்து வீடியோவை பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் கேண்டில் மாதிரி மேலே ஏறுது, இது கூட வந்து ஒரு வித பயத்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா ப்ராஃபிட் கிட்ட வந்துட்டு
இப்போ இந்த மாதிரி போச்சுன்னா இதை என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இது ரியலாகவே சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம 15 மினிட்ஸ் க்ளோஸ்க்கு அப்புறம் தான் தெரிய முடியும். இப்போது 1:39 டைமு ஏறிட்டுருக்கு, ஆனால் இது வந்து உண்மையாலுமே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து 1:45 தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேண்டிலோட என்ன சொல்கிறது, இது இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகணும் ப்ரைஸு நார்மலாக. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா வந்து சம்திங் வந்து ஏதோ ரிவர்சல் ஆக போகுது அப்படின்ட்டு அர்த்தம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 1:45 செக் பண்ணுவோம். மேபி இந்த கேண்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கேண்டிலாக கூட இருக்கலாம். ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது, ஏன்னா அது சப்போர்ட்டு லைன் வேறு. அதனால் நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் கிட்டே வந்து இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் எக்ஸிட் ஆகிறதுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா நமக்கு குட் ப்ராஃபிட்டு. இதே லைனில் வெளியே போனாலும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். 1:44 டைமு. இது வந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போக வேண்டியது தான். ஏன்னா இது ரிவர்சல் கேண்டில், அதை மைண்டில் வச்சுக்கணும். சப்போர்ட்டில் வந்து இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். இது சைக்காலஜி வைஸ் நம்மளை பேனிக் ஆக்கிறதுக்கா இல்லை என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஆனால் இந்த க்ரீன் லைனை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுன்றது நான் முன்னாடியே நினச்சேன். இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ஆகும் அப்படின்ட்டு தோணுச்சு. பார்ப்போம் இது எப்படின்ட்டு. இந்த கேண்டிலே வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொடுத்துருச்சுன்னா இங்கேயே எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே, இது வந்து ரிவர்சல் கேண்டிலு, நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன், ஆனால் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். பட்டு இது வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுது, பட் ஆனால் இந்த இது வந்து இறங்கத்தான் வாய்ப்பு அதிகம். எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆகணும். ஆனால் இந்த இடத்த நம்ம நம்ப முடியாது, ஏன்னா சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கேண்டில் நல்லா ஃபுல்லாக இறங்கினதே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்மளோட 1.5 வந்து மிஸ் ஆகி போச்சு நம்ம டார்கெட்டு. இருந்தாலும் வந்து இதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்குற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து இறங்க தான் செய்யும் எப்படி இருந்தாலும். ஓகே, எனிவே இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். இது சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த டபுள் டாப் பற்றி போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.